சோ வணக்கம் இப்போ நாம பாக்கிறது வந்து எக்சர்சைஸ் 3.4 12th பிசினஸ் மேத்ஸ்ல 1 மார்க் ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துட்டோம் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் சி தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏரியா பவுண்டட் பை தி கர்வ் y equal to this between the limit 0 and 4 வித் x ஆக்சஸ் அப்படினு சொல்லி இருக்கு இதுக்குரிய ஆன்சர் வந்து இதுதான் கரெகட்டான ஆப்ஷன் அது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலனா லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தா இந்த மாதிரி 4 னு வந்தது அப்ப இந்த 4 னு வரப்போ 4 into 7, 28 அப்படினு போன வீடியோல கூட நம்ம ஒரு மாதிரி क्वेश्चन பார்த்தோம் இங்க வந்து 4 into 8 32 அப்ப இது வந்து சரியான ஆன்சர் இதெல்லாம் நம்ம 4 into something எழுத முடியாது இதுவும் 4 into something எழுத முடியாது இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 ல எழுத முடியாது சோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் நவ ஏரியா பவுண்டட் பை தி கர்வ் बिटवीन தி லிமிட்ஸ் இந்த கர்வினுடைய ஏரியா இந்த லிமிட்டுக்கு இடையில வரக்கூடிய ஏரியா அப்படினு சொல்லி பார்த்தினா இந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் இதுவும் அப்படிதான் லாஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம் e பவர் -2x னு வருது அப்ப இது எப்படி எழுதலாம் மைனஸ் பிளஸ் ஆ மாத்தணும் அப்படினா you can write in this way 1 by e பவர் 2x இந்த e எடுத்துரு அதே மாதிரி இந்த x ஐயும் எடுத்துரு அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 1 by 2 ஸ்கொயர் யூனிட் சோ அடுத்த क्वेश्चन பார்த்தீனா क्वेश्चन நம்பர் 3 ல ஏரியா பவுண்டட் பை y 1/x இந்த கர்வ் வந்து இந்த லிமிட்டுக்குள்ள 1 அண்ட் 2 இந்த லிமிட்டுக்குள்ள வருது அப்படினா இதோட ஆன்சர் வந்து log 2 ஏன்னா இங்க 2 னு வருது இதோட லிமிட் வந்து 1 டு 2 னு இருக்கு இந்த 2 ஓட இது முடிஞ்சது அப்ப log 5 3 4 இதுக்கெல்லாம் வேலையே இல்ல லிமிட்டே வந்து 2 தான் சோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் If the marginal revenue is MR equal to e power minus x by 10, then அதனுடைய revenue வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இறுதிநிலை வருவாய் கொடுக்கப்பட்டுள்ளது எனில் வருவாய் என்ன பொதுவாக ரெவன்யூ வருவாய் அப்படின்னாவே அதிகம் இல்லையா அதிகப்படியாக வரக்கூடியது வருவாய் ரெவன்யூ அப்படிங்கிறப்ப அதிகப்படியாக எது இருக்கோ அதை நம்ம வருவாய் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போது இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு ஏ வை வி ஆர் சூஸிங்னோ இது வந்து 10 டைம்ஸ் இதுக்கு 10 பிராக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் 10 டைம்ஸ் இதுதான் அதிகம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளஸ் 10 இங்கே ஒரு மைனஸு இதுவும் அப்படி தான் இதில் கூட மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வந்து இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் பட் இது வந்து கொஞ்சம் லார்ஜராக இருக்குது இல்லையா ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம சும்மா ஒரு ஞாபகத்துக்காக தான் இந்த மெத்தட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 லார்ஜர் நம்பர் வர்றதுனால நம்ம இந்த ஆன்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் தென் நெக்ஸ்ட்டு ஏன்னா இங்கே மைனஸ் வர வருது இல்லையா அதை விட்டுரு ஸோ இங்கே ப்ளஸ் வர வேல்யூவை ஞாபகத்தில் வச்சுக்க ரொம்ப ஈஸி இங்கே லிமிட் வந்து 2 வருதா அப்போ லாக் 2 இங்கே வந்து ரெவன்யூன்னு கேட்குறாங்கன்னா வருமானம் அதிகம் அதிகமாக இருக்கிறது இந்த நாளில் அதிகமாக எது இருக்குது இதாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் நம்ம டிக் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணினா 1 மார்க் வந்து மார்க் பண்ண முடியாது தென் இதில் அப்படி தான் இதில் மார்ஜினல் ரெவன்யூவும் மார்ஜினல் காஸ்ட்டு இறுதிநிலை செலவு வருவாயும் இறுதிநிலை செலவும் கொடுக்கப்பட்டுள்ளது ப்ராஃபிட் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தட் இஸ் லாப சார்பு நமக்கு இது ஒரு ஃபார்முலா இருக்குது ப்ராஃபிட் இதில் வந்து எம்ஆரும் எம்சியும் ஈக்குவலாக இருக்கும் எம்சி ஈக்குவல் டு எம்ஆர் இந்த ஃபார்முலா வந்து புக்கில் இருக்குது எப்போ அந்த ப்ராஃபிட் ஃபங்க்ஷனுக்குரிய ஃபார்முலா இது அப்போ இந்த ப்ளஸ் எம்ஆர் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும் மைனஸ் எம்ஆர் அப்போ ஈக்குவல் டு 0 ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன் இது இந்த ரெண்டு மட்டும் டவுட்டாக இருக்குது இது அப்படியே பிகினிங்லேயே அடிபட்டுரும் இதை பார்த்துனே தெரியும் இது வராது அப்படின்னு பட் இதுவா இதுவான் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்கும் இங்கே வந்து ப்ளஸ்ஸு கூட வர மாதிரி தோணும் உனக்கு பட் இந்த மைனஸ் தான் கரெக்டு ஏன்னா இந்த இது ஈக்குவல் சைன் இருக்குது அப்போ ஒன்று இந்த சைடு கொண்டு வரப்போ என்ன ஆகும் மைனஸ் ஆகும் ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஒன் இப்போ வந்து க்வெஸ்சன் நம்பர் 6 வந்து பார்க்குறோம் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆர் கிவன் பை டிமாண்ட் ஃபங்க்ஷன் சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு ஈக்குவலிப்ரியம் ப்ரைஸு நம்ம 1 மார்க்கு ஷார்ட்கட்டில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஈக்குவலிப்ரியம் ப்ரைஸ் அப்படின்னாவே ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது
இங்கே ஒன்று இருக்குது, இந்த எக்ஸசைஸ் 3.4 எக்ஸசைஸ் 3.4ல் ஈக்விலிப்ரியம் சமநிலை சார்பு அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது. அதில் வந்து ஒரு ஆன்சர் ரெண்டு, ரெண்டாவது ஆன்சர் வந்து மூன்றுன்னு கலந்து வர்றது, அதாவது இந்த ஆன்சரு கீழே 40/3. அதை வேணால் ஞாபகத்தில் வச்சுக்க, ஸோ நல்லா மைண்டில் ஈஸியாக ஞாபகத்துக்கலாம். ஈக்விலிப்ரியம் அப்படிங்கிறப்போ நம்ம லோயஸ்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஈக்குவலாக எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் அந்த விலை வந்து இருக்குது, ப்ரைஸ் வந்து இருக்குது. ரொம்ப அதிகமாக இருந்தால் வாங்க முடியாது. ஸோ ஈக்குவலிப்ரியமாக இருக்குது, பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ இதில் எது, இதுதான் லோயஸ்ட்டு இல்லையா, இதுதான் லோயஸ்ட்டாக இருக்குது. ஸோ யூ ஆர் கன்சிடரி இது, இது ஈக்குவலிப்ரியமாக இருக்குது, சமநிலையில் இருக்குது, சீக்கிரம் வாங்கலாம், அந்த பொருளை வந்து சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஞாபகத்துக்கு. இன்னொரு இடத்துல ஈக்குவலிப்ரியம் இருக்குது. இந்த நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு ஆன்சர் வந்து 2, அடுத்த ஆன்சர் வந்து 3. மீன்ஸ் இங்கே 2 இருக்குல்ல, இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லைன்னா இந்த இந்த சிங்கிள் சிங்கிள் நம்பராக வருது இல்லையா, இதில் வந்து இந்த 2 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ராக்ஷனாக வர்றப்ப நம்ம வந்து இந்த 3 வர சாய்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது, இங்கே எங்கே கே வருதோ கே வரது மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்டகிரேட் பண்ணுறப்ப நம்ம கே எழுதுறோம் இல்லையா. ஸோ இந்த கே வரது மட்டும் சூஸ் பண்ணி இதில் நோ கே அட்டால், இதுலேயும் நோ கே அட்டால், இதுலேயும் நோ கே அட்டால். இன்னும் ரெண்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இப்போ மார்ஜினல் ரெவன்யூ எம்ஆர் வந்து மார்ஜினல் ரெவன்யூ, தென் ஆவரேஜ் ரெவன்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் அப்படின்னாவே ஃபார்முலா வந்து R/S. ஆவரேஜ் அப்படிங்கிறப்போ ஃபார்முலா வந்து ஆவரேஜ் அப்படின்னாவே டிவைடு வரும் இல்லையா, ஆவரேஜ் கண்டுபிடினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாலும் டிவைட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஆவரேஜ் ஃபார்முலா R/S. அப்போ அதுக்கு இப்போ இது இதில் வந்து இது வந்து கண்டிப்பாக வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம க்வெஸ்சனில் இங்கே வந்து மைனஸ் இருக்குது இல்லையா, அப்போ மைனஸ் இருக்கிறது இந்த ரெண்டும் தான், இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, இதை விட்டுரு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தாவே தெரியுது வராது. ஏன் அப்படி வராது அப்படின்னா இங்கே இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்போ, இப்படி இன்டகிரேட் பண்ணுறப்போ x²/2 வரும். உனக்கு தெரியும் எக்ஸை இன்டகிரேட் பண்ணுறப்போ x²/2 அப்படின்னு வரும். ஸோ இந்த /2 சான்ஸ் இல்லை, அதனால் இதை விட்டுரு. இதை ஏன் நான் கேன்சல் பண்ணுறேன்னா இங்கே மைனஸ் இருக்குது, நம்மக்கிட்ட இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால இது வந்து வேண்டாம். இப்போ இந்த ரெண்டில் இது தான் நான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறேன். எதனால் அப்படின்னா இங்கே ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எஸ்ஸால் டிவைட் பண்ணணுமா. அப்போது இதை இன்டகிரேட் பண்ணுறப்போ ஒரு க்யூப் வருமா, x³/3 வந்து இந்த 3 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த x³ இந்த எஸ்ஸால் டிவைட் பண்ணுறப்போ இது என்ன ஆயிரும், x² அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இவ்வளோ வேலைகள் எல்லாம் இதில் வந்து இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாட்டி பரவாயில்ல. அப்போ இந்த இடத்துல இதை நம்ம கண்டிப்பாக எக்ஸால் டிவைட் பண்ணுறப்போ இது x² அப்படின்னு சொல்லி மாறிடும். அதனால் இங்கே அந்த x² இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே ஆவரேஜ்னு வர்றதுனால /x வரும், அப்போ ஒரு பவர் வந்து குறையும். ஆல்ரெடி இன்டகிரேஷனில் ஒரு க்யூப் வரும், அப்புறம் எக்ஸால் டிவைட்றப்போ ஒரு பவர் குறையுது அப்படிங்கிறனால இந்த ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த ப்ராஃபிட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் P(x) வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு 2-3 க்வெஸ்சனுக்கு முன்னாண்ட பார்த்தா மேக்ஸிமம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், MC=MR. அப்போ அந்த +MR இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா -MR. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டு, இது எல்லாமே நமக்கு தவறானது. நமக்கு இது இது ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல தான் டவுட் வரும், ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லி. இந்த MR இந்த சைடு கொண்டு வரப்போ மைனஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன்.